எங்கள் ஏரியாவிலேயே தீனானந்த் தான் பெரிய கை சார். தீனானந்த் உதவி கேட்டு பார்க்க போயிருந்தேன் சார். ஆ வணக்கண்ணா. உங்க அப்பா அரெஸ்ட் பண்ண எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொன்ன? வியாசர்படி போலீஸ் ஸ்டேஷன். சார், தீனா பேசுறேன் சார். சொல்லு தீனா. சேட்டு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணீங்களே, எல்லாம் நம்ம ஏரியா ஆள் தான் சார். அந்த கேஸா? சேட்டு தலையில பலமா அடிபட்டு இருக்கு. உனக்கு தெரிஞ்சவனு வேற சொல்ற, என்ன செய்யறது? சரி, பார்ட்டி கிட்ட பேசி 100,000 ரூபாய் வாங்கி கொடு. நான் சேட்டு கிட்ட சொல்லி கரெக்ட் பண்ணி கேஸ் எல்லாம் பண்ணிடுறேன். ஓகே சார், 100,000 ரூபாய் குத்தா கேஸ ஒண்ணு எல்லாம் பண்ணிடலாம்னு சொல்றாரு. சரின்னு சொல்லு. லாரி ஓட்டுவ? எல்லா வண்டி ஓட்டுவா? லாரி ஓட்டுனா ஆந்திரா வரைக்கும் போனோம் செம்மரங்கடத்த. போறியா? பயப்படுறியா? மெக்கானிக் ரவி என் கூட தான் இருக்கான். கொக்கி குமார், காத்தாடி கதிரேசன், அத்தோ அரவிந்த், இப்படி ஏகப்பட்ட பசங்க எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பசங்க தான். எல்லாம் நல்லா தானே இருக்கானுங்க. இளவரசு பையன் கருணா திருவண்ணாமலையில் இருக்க நம்ம போகூர் மூலியமா போய் தான் ரேணி குண்டால மரம் வெட்டிக்கிட்டு இருக்கான். தீனானந்த் தான் வந்து வெள்ள எடுத்தாரு. பதிலுக்கு ஒரு உதவி கேட்டார் சார். அதான் சார் வந்த. மரம் வெட்டு வந்தியா அப்பா? ஆமா சார். பாஸ்கர் புரோக்கர் தான் சார் கூப்பிட்டு வந்தார். என்ன புரோக்கர் பாஸ்கர் தான் சார் கூப்பிட்டு வந்தாரு? என்னையும் புரோக்கர் பாஸ்கர் தான் சார் கூப்பிட்டு வந்தாரு. உன்னை தீனா அனுப்பியிருக்கான், உன்னை பாஸ்கர் அனுப்பியிருக்கான். என் கையால மட்டும் அவங்க மேல 20-30 கேஸ் போட்டிருக்கேன். 3 மாசத்துல வெளியில வந்துட்டாங்க. அவங்க உள்ள இருந்தப்போ மரம் வெட்டுறது தவறாம நடக்கும். அப்போ அவங்க பின்னாடி யாரோ இருக்காங்க. அவன் பேரு மட்டும் சொன்னா போதும், எல்லாரையும் விட்டுருவேன். ஒரு நாள் தினா கூட கார்ல போகும்போது ஒரு போன் வந்துச்சு. அண்ணா சொல்லுண்ணா. அந்த போன்ல அரிமாரன் பேர் இருந்துச்சு. அந்த பேரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தீனான பம்பனதை நான் பார்த்தேன். அவருக்கு மேல ஒரு ஆள் இருக்கணும்னா அது அரிமாரனா தான் சார் இருக்கணும். என்ன சொன்ன? அரிமாறன் சூப்பர்ரா, மாட்டான். சரி சரி, எல்லாரும் ஒன்னா நில்லுங்க. ஐயா எந்திரிங்க. உங்க எல்லாரையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இந்த போட்டோ டிஎஃப்ஓக்கு அனுப்பி உங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். అందరు నిశ్శబ్దంగా ఉండండి. రెడ్ వుడ్ స్మగ్లర్స్ అరెస్ట్ చేయమని మినిస్టర్ ఆర్డర్ ఇచ్చారు. అయితే మీరు స్మగ్లర్స్ మాత్రం అరెస్ట్ చేయాలి. ఎందుకు తమిళ పెట్టలందరినీ అరెస్ట్ చేశారు? ఏం చెప్తున్నారు వాళ్ళు? అయ్యా మీ పేరే మార్చి మార్చి చెప్తున్నారయ్యా. ఎవడరా నా పేరు చెప్పింది? అయ్యా ఒక్క నిమిషం, ఒక ఫోటో పంపిస్తున్నాను చూడండి. దాంట్లో మధ్యలో ఉన్న వ్యక్తి మీ పేరు చెప్తున్నాడు. దీనాతో మీరు మాట్లాడింది, దీనాకి మీరు ఫోన్ చేసింది, అన్ని చెప్తున్నాడు అయ్యా. వాడు ఎవడో తెలివైన వాడిలా ఉన్నాడు. ఇప్పుడు నన్ను ఏం చేయమంటారు? తప్పించుకునే ప్రయత్నం చేశాడని అడవిలోకి తీసుకెళ్లి కాల్ చేయండి. ఎన్కౌంటరా? నువ్వు దేవుడిని నమ్ముతావా? అయ్యా అలా అయితే వాళ్ళని కాల్ చేయి.
వాళ్ళు ఈ భూమి మీద పుట్టిందే నా కోసం చావడానికి అని రుజువు అవుతుంది. ఏయ్, ఈ ఎన్కౌంటర్ పని నువ్వు చక్కగా చెయ్యి. ఏ విషయము బయటకు రాకుండా నేను చూసుకుంటా. విడుదల చేయాలి.